நான் உங்கள் காசி ரவிச்சந்திரன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய சினர்ஜி வின் சேனல் தான். ரைட். அதாவது நேற்றுக்கு நானும் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாம் தஞ்சாவூர் வரைக்கும் போயிருந்தோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அப்போ தான் அவர் வந்துட்டு அந்த டிரைவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான். அவர் பேர் வந்துட்டு அப்துல் கனி அப்படின்னு சொல்லிட்டு பேர். பட் வெளிநாட்டிலேருந்து வந்தவர் அவரோட டீட்டெயில் தெரியல. சரி, அந்த டோலை கடந்து போகிறப்ப டோல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இது மாதிரி 60 ரூபா 70 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் அங்கே பணம் கொடுக்குறப்ப அவங்க எவ்வளோ கேட்டாங்கன்னா 130 ரூபா கேட்டாங்க. என்னடா இது இவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி, இருந்தாலும் அந்த அர்ஜென்ட்டில் நாங்கள் போகிறப்ப பணம் கொடுத்துட்டு போயிட்டோம். அது என்ன நடந்துச்சு, அந்த டோல், அந்த இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக் அப்படின்னு வந்திருக்கு, அது என்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் பேர் சினர்ஜி வின், ரைட்டா? சரி, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கோம். நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் வரும். இப்போ நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். அதன் பிறகு நாங்கள் வந்து சரின்னு சொல்லிட்டு 130 ரூபா கொடுத்துட்டு போயிட்டோம். அப்போ நாங்கள் போகிறப்ப வந்துட்டு இவ்வளோ அதிகமாக இருக்காதையா, இது ரொம்ப அதிக கட்டணம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த ரிசிப்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தோம். அப்படின்னா அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா 130 ரூபா வந்து இன்க்ளூடிங் த பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. இன்க்ளூடிங் த பெனால்ட்டின்னு போட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட ரைட்டை சுத்தம் வாழ்க வளம் அப்படின்னு வாழ்த்திட்டு காசை கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறம்தான் இது வந்து எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்படின்னா மொதல் இந்த ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது எதுக்கு, இந்த மாதிரி வந்துட்டு இந்த டோல் பூத்தில் போகிறப்ப வண்டி வாகனங்கள் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக வந்துட்டு அந்த கியூ வரிசை நிற்கிது, ரொம்ப டைம் டிலே ஆகுது. அதை குறைப்பதற்காக அங்கே போய் நின்றுட்டு பணம் கொடுத்துட்டு இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டிஜிட்டல் முறையில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வண்டிகள் பாஸ் ஆகி போகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரதான் இந்த ஃபாஸ்ட்ராக், ரைட்டா? ஸோ அது வாங்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது ஆப்பை வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நேரடியாக பேங்க் மூலமாக செல்லலாம், அல்லது அந்த அந்த தேசிய நெடுஞ்சாலயத்தில் இருக்கலாம். அங்கே போய்ட்டு நம்மளோட ஆதார் கார்டு, வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு நம்ம ப்ரீபெய்டு கார்டு மாதிரி தான் ஒரு 250 ரூபா 500 ரூபா அதில் வந்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வண்டியானது கடந்து வர்றப்பயே வந்து அந்த அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து மதுரையிலேருந்து ஒருத்தர் சென்னை போகிறாருன்னு வச்சுக்கோங்க. நடுவில் கிட்டத்தட்ட குறைஞ்சது 6-7 டோலாவது இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 70 ரூபா பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ பிடிச்சிருவாங்க கிட்டத்தட்ட 7 49 499 ரூபா 500 ரூபா வந்து டிடெக்ட் ஆகும். இப்படி ஒவ்வொருத்தரையும் இருக்கிறப்பையும் நாங்கள் போய் நம்ம போய் நின்று அதை பணம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. நேரடியாக நம்ம அந்த ஃபாஸ்டாக்கில் வந்து பணத்தை வந்துட்டு ப்ரீபெய்டு கார்டு மாதிரி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வண்டி வந்து தூரத்துலேருந்து வந்த உடனே நம்மளுடைய வண்டி நம்பரை வந்துட்டு அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆண்டனா, அந்த பூத்தில் இருக்கக்கூடிய ஆண்டனா வந்து ஸ்கேன் பண்ணி அது ஃபாஸ்டாக்கில் நம்ம பணம் போட்டு வச்சுக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டு நம்மளுக்கு மெசேஜாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு நல்ல திட்டம் தான். அது எல்லாம் ஓகே தான். ஆனால் அதுக்காக வந்துட்டு அந்த ஃபாஸ்டாக் வந்து எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக 100% அதுக்கு வந்து ஃபைனு. முகமது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, நடிகர் சோ அவர்கள் நடித்த ஒரு அற்புதமான படம். அந்த படம் வந்து ஒரு தடவை பாருங்கள். அதில் வந்துட்டு சந்தர்ப்பம் கிடச்சா போனால் ரொம்ப அற்புதமான படம். மன்னர் வந்துட்டு திடீர்னு வந்து தலைநகரத்தை மாற்றுவார். ஒரு 10 நாள் கழித்து தலைநகரம் வேணாம், இந்த சைடு திருப்பி வந்துருங்க அப்படிம்பார். ரொம்ப நகைச்சுவாக இருக்கும். அது மாதிரி ஏன் இப்போ வந்து 100% வச்சுருக்கீங்க கட்டணம், அது அபராதம். ஏன் ஒரு 500% வச்சுக்கோங்களேன், 1000% வச்சுக்கோங்களேன், 65 ரூபா கட்டலை அப்படின்னா 500 ரூபா ஃபைன் அப்படின்னு போடுங்களேன். மேபி வருங்காலத்தில் அப்படியே வந்தாலும் வரலாம். ஓகே, நம்ம கான்செப்ட் அது இல்லை. மொத்தம் வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்தியா ஃபுல்லாக 566 இந்த மாதிரி டோல் பிளாசாலாம் டோல் பூத்தெல்லாம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 46 இந்த பூத்து இருக்குது. ஒவ்வொரு வருடமும் ஒரு 5%-10% கட்டணத்தை ஏற்றிக்கிட்டே தான் போகிறாங்களே ஒழிய எதுவுமே இங்கே வந்து இங்கே இறங்காது. ஏற்கனவே வந்து ஒருத்தர் வண்டி வச்சுருக்கார் அப்படின்னா அவர் வந்து ரெண்டு பெரிய பூதத்தை சந்திக்கணும். ஒன்று வந்து ஃபியூயல், பெட்ரோலோ இல்லை டீசலோ எது இருந்தாலும் சரி, இன்றைக்கி சொல்ல வேண்டியதே இல்லை. அது வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து பெட்ரோல் டீசலில் வந்து விலை கண்ணாப்பண்ணான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சொல்லிட்டாங்க. இனிமேல் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. இனிமேல் அவர் சொல்லலாம், அவர் வந்து இந்த வண்டி வாகனமே பயன்படுத்தலாம் ஆனால் அவருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ நெருக்கி 100 ரூபாய் வந்து தொடப்போகுது. ஸோ அந்த எரிபொருள் காஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்பர் ஒன். அடுத்தது ரெண்டாவது வண்டியை எடுக்கணும் அப்படின்னாவே சரி, எத்தனை பூத்தை நம்ம கடந்து போகிறோம் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் கப்பம் கட்டுற மாதிரி கட்டிகிட்டே போகணும். அதுக்கும் வந்து நம்ம ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் அதை தவிர இந்த ஃபாஸ்ட்ராக் அப்படிங்கிறது ஒரு நல்ல அருமையான மெத்தடு தான். இன்னும் ஒரு காலத்தில் அதில் சில குறைபாடுகள்லாம் கரெக்ட் பண்ணப்பட்டு இன்னும் வண்டிகள் வந்து ஸ்பீடாக பாஸ் ஆகிறதுக்கு நல்ல மெத்தட் தான். ஆனால் அதுக்கு அடிக்கக்கூடிய இந்த இது தான் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. அந்த அசோசியேஷன் பிரசிடென்ட் கூட சொன்னார், அவர் மதுரையிலேருந்து வர்றப்ப ஏதோ 500 ஏதோ வச்சுருந்தாரான்,
கடைசி பூத்தை கிராஸ் பண்ணுறப்ப அவருடைய இதில் வந்துட்டு 48 ரூபா 50 ரூபா இருந்திருக்கு. அது டிக்கெட் வந்து 70 ரூபா, ரைட், டபுள் மடங்கு போட்டாங்க, எனக்கு ஏகப்பட்ட செலவாயிடுச்சு அப்படிங்கிறாரு. இதில் பெரிய பெரிய மந்திரிகள் இவங்களுக்கு வந்து அந்த இதே வேண்டியதில்லை, அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ, பொதுமக்களுக்கு தான் காசு. ரொம்ப ஒரு அற்புதமான திட்டம் தான் இதான். அந்த ஃபாஸ்ட்ராக்கை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்தோம். நன்றி, வாழ்க வளமுடன்.